தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு நிறைய நிறைய ரசிகர் மன்றங்கள் இருக்காங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் டீச்சருக்காகவே ஒரு ரசிகர் மன்றம் இருந்திருக்குங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில். அந்த ஹீரோயின் யார் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முக்கியமாக டீச்சர்னால் நிறைய பேருக்கு ஞாபகம் வரக்கூடியது நம்மளுடைய சாய் பல்லவி தான். ஆனால் சாய் பல்லவியை தாண்டி இதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் இருந்திருக்காங்க. அந்த ஒரு ஆக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படத்தில் தனியாக ஒரு மியூசிக் தீம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஐயோ, அது வேறு லெவல் தீம் தான் சொல்லணும். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் கேரக்டர் கொஞ்சம் நெகட்டிவ் ரோலாக தான் அவங்க ரோல் பண்ணியிருப்பாங்க. பட் ஆரம்ப டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது, இவங்களுக்கு இந்த மாதிரி மியூசிக்லாம் வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யார் இந்த ஹீரோயின்னு நோட் பண்ண படம் தான் இந்த ஒரு படத்தில் நடித்த நம்மளுடைய நடிகை ராணி. யார் இந்த ராணி டீச்சர்னு யோசிக்கிறீங்களா? நம்மளுடைய நாட்டாமை படம் எந்த அளவுக்கு நம்மளுடைய சரத்குமாருக்கு வேறு லெவல் பேரை எடுத்து கொடுத்துச்சோ, அதே மாதிரி நம்மளுடைய டீச்சர் ராணிக்கும் வேறு லெவல் பேரை வாங்கி கொடுத்த படம் தான் இந்த நாட்டாமை. இதில் நடித்து அமேசிங்காக தன்னுடைய நடிப்பு திறனை காமிச்சிருந்தாங்க. முக்கியமாக இவங்களுடைய படத்தில் இவங்களுடைய முக பாவனைகளாகட்டும், இவங்க நடித்த விதமாகட்டும், எல்லாரையுமே சூப்பராக கவர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஹீரோயினுக்கு பொதுவாகவே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு தீமுக்கு போனாலும் சரி, எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சாலும் சரி, அது தெலுங்காக இருக்கலாம், கன்னடாவாக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எப்படி நடிக்கிறீங்க, எத்தனை வாய்ப்புகள் வருது அப்படிங்கிறது தான் முக்கியம். ரசிகர் பட்டாளம் என்னதான் அவங்களை தூக்கி வச்சாலும் பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே இருக்காது. அந்த மாதிரி மார்க்கெட்டே இல்லாமல் இவ்வளவு நாள் இருந்த நம்மளுடைய டீச்சர் கேரக்டர் இப்போது பிரபலமான ஒரு நடிகையாக ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கிறது தான் இப்போ ஒரு சீரியல். ஒரு சீரியலில் நம்ம இப்போ டீச்சர் வந்து நடிக்க போகிறதா இப்போ நியூஸ் வெளியில் வந்துட்டுருக்கு. தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு நிறைய படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த படங்கள் எல்லாமே இவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சா அப்படின்னா இல்லை, ஒவ்வொரு கேரக்டருக்கு மட்டும் வந்துட்டு போனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய தமிழ்நாட்டில் ரொம்ப சூப்பராக சக்ஸஸ் ஆன பல படங்கள், ஔவை சண்முகி ஆகட்டும், நம்ம அண்ணாச்சி, ராசையா, காதல் கோட்டை, இந்த மாதிரி நிறைய படங்களில் இவங்க ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக ஜெமினி படத்தில் இவங்க போட்ட ஓவை யாருமே மறக்க முடியாது. ஸோ விக்ரமனுக்கு டஃப் கொடுத்து லவ்வை கொண்டு போய் காமிச்ச ஒரு அழகான நடிகைன்னே சொல்லலாம். பட் அதெல்லாம் முடிஞ்சு இப்போ அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் பெருசாக ஹோப் இல்லாத சமயத்தில் இதுக்கப்புறம் பட வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு ஒதுங்கி இருந்திருக்காங்க. பட் அதை நோட் பண்ண ஒரு டைரக்டர், நீங்கள் வந்து பிக் ஸ்க்ரீனில் வரலன்னா என்ன, ஈஸியாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வீடுங்க எல்லாத்தையும் நீங்கள் கவர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுதான் நம்மளுடைய சின்னத்திரை. சின்னத்திரையில் நாங்கள் உங்களை ஒரு சூப்பர் கேரக்டருக்கு நாங்கள் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த ஒரு சீரியலில் நீங்கள் நடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இத்தனை வருஷமாக பார்க்காத ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸையும், இத்தனை வருஷமாக பார்க்காத ஒரு தீயாக பரவுகிற ஒரு கேரக்டர் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த ஒரு நாடகத்தில் நீங்கள் நடிக்கிறது மூலமாக பெரிய ரீஎன்ட்ரியாக இது உங்களுக்கு அமைய போகுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த நாடகம் உங்களோட பேரையே மாற்றிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதே பாணியை தான் கையில் எடுத்திருக்காங்க ராணி அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய ஹீரோயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பட வாய்ப்புகள் இல்லாதப்போ அப்பப்போ நம்மளுடைய சன் டிவி, அப்பப்போ நம்மளுடைய விஜய் டிவின்னு வந்து எட்டி பார்த்து சில நாடகங்கள் நடிச்சிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சேனலில் இருந்த சின்ன சின்ன ரோல்ஸ், பெரிய ரோல்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க அந்தந்த படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த படமும் ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு பயங்கரமாக நம்புகிறாங்க நம்மளுடைய ராணி டீச்சர். ஸோ இந்த ராணி டீச்சருக்கு இந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி வீடியோக்கள் நிறைய நிறைய நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன். அப்படி நீங்கள் நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய இந்த வீடியோ பர்டிகுலராக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.